Hi, hello guys, welcome back to our channel. Mugi. So, now we are going to Kerekad Homestay. Last 2 days, we are going to Bangalore to travel to Bangalore. We are activities to go Boom, check out button, but then I last on the zipline of the drink both of the clip father pay last the inlet Nakana with every day. Hirana and the zipline of the Brina, normal number, a lot of the Gamari, end of the stopper boat on the Namana on the Kairika, the Puduku slope, and you know, I'll go break out in a slope of Sangana, Gunja, last minute of the slope on near a bit with the last end like all the Gunjo on the Hidjic and the stepper of the Hidjic, Romadilla and Pula, but the Hidjic. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அவங்ககிட்டலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி பொறுமையாக வந்து இப்போ தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்ராக்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் கடிச்சிது ஒன்றில் வந்து 6 hour கடிச்சிது இன்னொன்றில் வந்து 6.5 hour அதாவது வித்தவுட் பிரேக் அப்படி கடிச்சிது ஸோ நான் பொறுமையாக கிளம்பி பிரேக் போட்டு சாப்பிட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு விடியகால 7 மணி ஆயிடும் நான் ரீச் ஆகிறதுக்கு ஏன்னா இன்னொன்று சொன்னால லைட்டு வரும்போது சொல்லி இப்போ மொக்க லைட்டாக இருக்குது பிரைட்னஸ்ஸு அதனால் குண்டு குழி ரோடு அது இன்னும் ஹைவே கூட ரீச் ஆகலையா இந்த ரோட்லலாம் வந்து நம்மளால் வந்து ரொம்ப தூரம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போக முடியாது அதான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வந்துட்டேன் மிட்டில் கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமான ஆக்சிடென்ட்டு நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இண்டிகேட்டர் போட்டு ஒரு டீ குடிக்கிறதா ஸ்டாப் போட்டு ஒதுக்கிட்டேன் நான் ஸோ கேமரா எதுவும் ஆன் பண்ணல அப்படியே வந்துட்டு இருந்தேன் ஒரு ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே பப்படம் மாதிரி நசுங்கியிருக்கு அப்படி ஃபுல்லாக இடித்த வண்டி என்னன்னு தெரில பட் செம்ம டேமேஜ் கரெக்டாக அப்போ தான் நடந்திருக்கு போலீஸ் கூட்டங்களாம் அப்படி நிறைய இருக்காங்க நான் அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒதுக்கிட்டேன் நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணதால் வந்தது நான் அப்படியே ஒதுக்கிட்டேன் என்ன சம்பவம் எனக்கு தெரிஞ்ச அதில் ஆட்டோ பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அது ஆட்டோவானே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு நம்ம தான் லைட் வச்சு போகிறோமா ஒன்லி 80 அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணுறது லைட் டைமு இந்த லைட்டுக்கு பொறுமையாக போகலாம் நம்ம நாளைக்கா காலைல வந்துட்டு ஒர்க் இருக்குது காலைக்கு வேலையே பொறுமையாக போகலாம் அப்படின்னு அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூக்கில் தூக்க கலக்கமாக வேறு இருக்குது சப்போஸ் வீட்டில் கலக்கமாக இருந்துச்சுன்னா இருக்கவே இருக்கு நம்மளுடைய ஓப்பன் ஹோட்டல் இது பெட்ரோல் பங்கு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு டாப் பாக்ஸ் தான் போட்டிருக்கோமா லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போய்க்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரிப்பில் வந்து மைலேஜ் செக் பண்ணிட்டுருக்கேன் எப்படின்னா
வரும்போது நான் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டிருந்தேன். ஸோ 20 லிட்டர் கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருந்துச்சு, அதை ஃபுல் பண்ணி டாப் மொத்தமாக ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ போகிறதுக்கு ஒரு 250 கிலோமீட்டரு, லிட்டர் 250 கிலோமீட்டரு. அது போக பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆதரி. அதுபோக அங்கே வந்து நான் வந்து அந்த ஜூஸ் வாங்குற வழியே போனேன்ல, ஸோ அது ஒரு அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் வச்சுங்களேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 500-510 கிலோமீட்டரு. ஸோ இன்னும் நான் பெட்ரோல் போடலை, ஃபுல்லாக காலி ஆகிட்டு இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப லோ லெவல் போட்டு எவ்வளோ தூரம் நம்ம வண்டி போகுது மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக வந்து 20 மேலே கிடைக்குதுன்றது எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, கண்டிப்பாக 20 மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்தாச்சு, பக்கு பக்கு பக்குன்னு வந்துருவீங்க தெரியுதா, அது பிளிங்க் கூட இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். என்ன காரணம்னு பார்த்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம போடலாம், பெட்ரோல் போடலாம்னு வெயிட் பண்ணது. தேங்க்ஃபுல் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடலான்னு பார்த்தா லாஸ்ட்டு பார்த்தா பெட்ரோல் பங்கே வராமச்சு, லாஸ்ட் 50 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கே இல்லை, பிளிங்காக இருந்து ஆஃப் ஆகிடுச்சு, அந்த லெவல் போயிடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டு முடிச்ச அப்புறமா வந்து எனக்கு தெரிய வரும் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிரு அப்படின்றது, அப்புறம் சொல்கிறேன் நான். பதினாறு லிட்டர் தாண்டி போயிட்டு இருக்கு, ஃபுல் ட்ரை ஆகி தான் ஓட்டியிருக்கேன். ஓகே 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 சார், 17 லிட்டர் பஸ் ஸ்டாப், 17 லிட்டருக்கு ஸ்டாப் பண்ணி 17 எழுதுன. ஓகே ஃபோன் பே சைட் ஆகுது, பில் பேடா. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 லிட்டர் வந்து பிடிச்சிச்சு, 17 லிட்டருக்கு வந்து இங்கே வந்து 1750 ரூபா வந்துச்சு நினைக்கிறோம், 102 ரூபா இங்கே 102.2 சம்திங் ரூபா. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்ட இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் என்னோட பைக் பற்றி வந்து கிளாரிட்டி கிடச்சிது. என்னென்னா வந்து பெட்ரோல் வந்து பார் இருக்கலாம், ஸோ அது பிளிங்காக ஆரம்பிச்சுன்னா அதுக்கு மேலேயும் பார்த்தா லாஸ்ட் பிளிங் பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வந்து மினிமம் நம்ம பைக்கில் இருக்குன்றது வந்துட்டு ஒரு கேல்குலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்து ஓட்டிட்டு வந்து என்னென்னா வந்து அடுத்த பெட்ரோல் வந்துட்டு போடலான்னு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அந்த பிளிங் ஆகிறது ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஆஃப் ஆக ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அந்த பெட்ரோல் ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் போட்டேன். ஸோ பெட்ரோல் வந்து 17 லிட்டர் பிடிச்சா நம்ம கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டேங்க் 20 லிட்டர். அப்படின்னா பிளிங்காக வரும் ஆஃப் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளே வந்து மினிமம் வந்து ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கலாம். ரொம்ப பயப்படாமல் கொஞ்சம் இன்னும் ஒரு 3 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அதுமாதிரி கேரளா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் ஸ்டார்டிங் போட்ட பெட்ரோல் ப்ளஸ் வந்து இப்போ ஓட்டுற கிலோமீட்டர்ஸ், அதாவது ஹைவே ப்ளஸ் வந்து கிராமத்துள்ளெல்லாம் ஓட்டினது தான். ஹைவேல பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் தான் ஒரு என்ன சொல்கிறது யார்ட்டி போட்டு விட்டுறாங்க ஒரு 100 ப்ளஸ் தான் அந்த மாதிரி வந்து ஓட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து நல்ல 60-50 எல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஹைவேல கொஞ்சம் க்ரூசிங் இதெல்லாம் பண்ணி ஓட்டினா அது மாதிரி வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான், ஏன்னா வந்து க்ரூசிங் பண்ண முடியாது, கொஞ்சம் மீடியமாக ஒரு 50-60 அதுக்குள்ளாடி அந்த மாதிரி தான் வந்து ஓட்டினது. ஸோ ரெண்டு கலந்த மாதிரி ஸ்பீடில் தான் ஓட்டினது, அது மாதிரி ஃபுல் டிராஃபிக்லாம் எங்கேயும் மாட்டவே இல்லை. நார்மலாக வந்து மூவிங்லேயே இந்த மாதிரி ஓட்டினதுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கிடச்சிது. சீரியஸ்லி செம ஷாக்கிங்காக இருக்குது, பட் நான் சிட்டிக்குள்ள ஓட்டும்போது எனக்கு அந்த அளவுக்கு வரல, எனக்கு நான் ஏதாவது மைண்டில் வந்து 15 வச்சுட்டு இருந்தேன். பட் 15 கண்டிப்பாக வந்து எனக்கு கூட கிடைக்கிற நம்பிக்கை, ஏன்னா இந்த இதுலேயே ஒரு 20 கிடைக்குது, கண்டிப்பாக சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து என்னோட ஹிமாலயம் நான் முன்னாடி வச்சிருந்த ஹிமாலயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25 தான் ஹைவேல 25 தான் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப யூஸ்டான பைக், அதனால் மேபி புது பைக்கெலாம் ஒரு 30 கிடைக்கலாம்னா எனக்கு வந்து அதுவே 25 கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பைக் வாங்கி நம்ம வந்து ஒரு ட்ரிப் போனால் பெட்ரோலுக்கே நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்தேன் நான். பட் அந்த மைண்டை இனிமேல் வைக்க தேவையில்லை, ஹிமாலயில் நான் போகும்போது எவ்வளோ பெட்ரோல் போட்டு நான் வந்து ட்ரிப் போடணும். ஸோ அதே காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டாவது சேம் தான், கேள்விப்பெல்லாம் சேர்ந்தது அப்படியே கூட போனால் கூட ரொம்ப நேரம் போகல, ஒரு 2% 3% அமௌண்ட் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ அதனால் பெட்ரோலில் வந்து ரொம்ப நான் மைண்டில் இனிமேல் ஏற்ற வேண்டாம், தைரியமாக இந்த பைக் எடுத்து அந்த பைக் போன மாதிரி, ஏன்னா ஆஃப் ரோடிங் அடிக்க முடியாது, மற்றபடி ட்ரிப்பெல்லாம் வந்து தாராளமாக ஏற்படலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் உட்காந்துக்கலான் இருக்கேன், ஏன்னா வந்து ஸ்டாப்பிங்கே போட சும்மா தான் வந்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப டயர்டே ஆகல இந்த பைக்கில் ஓட்டு பார்த்து எவ்வளோ போனாலுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து டயர்னஸ் ஃபீல் ஆகவே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு, 1 ஹவர் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி வந்து அப்புறம் வந்து பண்ணலான்ட்டுருக்கேன். பெங்களூர் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராஃபிக் வந்து ஆரம்பிச்சிச்சு, அதுவும் இந்த நைட்லேயும் இவ்வளோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குது, ஹன் டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து ஃபுட்டு வந்து கிடைக்க மாதிரி தெரில. ஸோ நியர்பையில் ஏதாச்சும் வந்து ஹோட்டல் இருந்துச்சுன்னா வந்து சாப்பிடணும் நைட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து அடுத்து கிளம்பலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான் இருக்கும், நம்ம மங்களூர் ஹைவே ஃபுல் ஹைவே தான்.
இந்த விலாக் எப்படி என் பண்ணிடலாம். சி யூ நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.